டியூட்டோரியல் வீடியோஸை பார்க்கிறவங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்கிறேன். வாங்க ஸ்டூடண்ட்ஸ், நம்ம டியூட்டோரியல் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் 1.5 என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். தி ஆரோ டயகிராம் ஷோஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி செட் ஆஃப் பி அண்ட் கியூ. ஓகேவா? இதுல ஆரோ டயகிராம் வந்து நம்ம ப்ராடக்ட்ல கொடுத்துருக்காங்க. பி அண்ட் கியூங்கிறது நம்ம அசம்ஷனா வந்து கன்சிடர் பண்ணலாம். ரைட் தி ரிலேஷன் இன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம செட் பில்டர் ஃபார்ம், செகண்ட் ஆப்ஷன் ரோஸ்டர் ஃபார்ம், தேர்ட் ஆப்ஷன் வாட் இஸ் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எழுதலாமா? இப்போ இந்த டயக்ராம் பாருங்கம்மா, இது வந்து பி, பியோட எலமெண்ட்ஸ், இது வந்து கியூரோட எலமெண்ட்ஸ். ஒரு ஆரோ மூலமா நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் இதுக்கு பேர் வந்து ஆரோ டயக்ராம். ஓகேவா? இந்த ஆரோட மீனிங் என்னமா? ஃபைண்ட் ரிலேட்டட் டு 3. ஓகேவா? அப்ப இந்த ஆரோ டயக்ராம் பேர் வந்து ரிலேஷன். இந்த ரிலேஷன் நம்ம ஆரோ கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னமா கேட்டிருக்காங்க? செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னா வேற ஒன்றும் இல்லை, பிஏயும் கியூவையும் கம்பேர் பண்ணி ஒரு ஜென்ரல் கான்செப்ட் வைஸ் சென்டென்ஸ் எடுக்கிறது வந்து செட் பில்டர் ஃபார்ம். என்ன வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பாருங்கம்மா, ஃபைவ் வந்து த்ரீ வேணால கனெக்ட் ஆயிருக்கு, சிக்ஸ் வந்து ஃபோர் வேணால, செவன் வந்து ஃபைவ் வேணால. ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபைவ்க்கு த்ரீக்கு என்ன ரிலேஷன் வைக்கலாம்? ஃபைவ் வந்து டூவை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு த்ரீ கிடைக்கும். அதே மாதிரி சிக்ஸ்ல இருந்து நம்ம டூவை சப்ராக்ட் பண்ணியாச்சா நமக்கு ஃபோர், செவன்ல இருந்து ஃபைவ் டூவை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஃபைவ் கிடைக்கும். அப்போ இங்க காமனாக நம்ம எழுதலாம், இது வந்து எக்ஸ் கன்சிடர் பண்ணலாம், இது வந்து ஒய். x minus 2 equal to நமக்கு y, கரெக்ட்டா? அப்போ இப்போ எப்படி இருந்தா பாருங்க, x comma y, x comma வேணா p comma q உள்ள எலமெண்ட்ஸ். ஓகேமா? given slash x y equal to x minus 2, கரெக்ட்டா? அப்போ y ல பாருங்க, x ல ஒரு 7 சப்ஸ்டிட் பண்ணா 7 minus 2 equal to 5, நமக்கு 5 கிடைக்குமா? அது மாதிரி x ல வந்து 6 சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு 6 minus 2 equal to 4, x ல 5 சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு 3 கிடைக்கும். ஓகே, அது மட்டும் இல்ல, இப்போ x belongs to, ஏன்னா x ஓட நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு p ல இருக்கணும். சோ x belongs to p, அதே மாதிரி y belongs to q. ஓகேமா? இதுக்கு பேர் தான் வந்து செட் பில்டர் ஃபார்ம். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னமா? இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா பேர் பேரா நம்ம வந்து எழுதுறது வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ஜஸ்ட் ஆரோ டயகிராம், ஆரோ ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம், அந்த நம்பர் மட்டும் தான் நம்ம எழுத முடியும். இப்போ பாருங்க, இந்த 3 நம்பர்ஸ்க்குமே நமக்கு வந்து கனெக்ஷன் இருக்குது, 8 கனெக்ஷன் இல்ல. சோ அந்த நம்பர் நம்ம எழுத முடியாது. ஸோ அப்போ எப்படி எழுதலாமா? 5, 3, 6, 4, 7, 5. இந்த 3 நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து எழுத முடியும். ஓகேமா? இங்கேயும் பாருங்க, சிங்கிளாக இருந்தாச்சுனா அந்த ரிலேஷனில் வராது, டபுளாக பேராக இருந்தால் மட்டும்தான் நம்ம எழுத முடியும். ஓகேமா? நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கம்மா? ரைட் தி டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் அண்ட் டொமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச். இப்போ இது ரொம்ப ஈஸி, டொமைனா வேற ஒன்று இல்லாமா, இந்த ரோஸ்டர் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்பர் தான் வந்து நமக்கு வந்து டொமைன். அப்ப என்னெல்லாம் வரும்? 5, 6, 7. ஓகேவா? ரேஞ்ச் வந்து வேற ஒண்ணு இல்லை, இந்த ரோஸ்டர் ஃபங்க்ஷன்ல செகண்ட் நம்பர் தான் வந்து நமக்கு ரேஞ்ச். என்ன நம்பர்ஸ் இருக்குமா? 3, 4, 5. ஒருவேளை உங்களுக்கு இந்த டொமைன் ரேஞ்ச் கன்ஃபியூஸ் ஆகுது, எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் ஞாபகம் வரலன்னா இந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, DOCTOR. ஓகேவா? டாக்டரோட டி வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு, ஆர் வந்து நமக்கு லாஸ்ட் இருக்கு. அப்போ டி, டினா என்னமா? அந்த நம்பர் ஆஃப் பேரல உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் தான் நமக்கு வந்து டொமைன், அதுலயே உள்ள நம்பர் ஆஃப் பேரல லாஸ்ட் தான் வந்து நமக்கு ரேஞ்ச். இந்த டாக்டர்ங்கிற வேர்ட் நமக்கு மறக்காது. சோ ஃபர்ஸ்ட் உள்ளது டொமைன், லாஸ்ட் செகண்ட்ல உள்ளது வந்து நமக்கு ரேஞ்ச். ஓகேவா? இது ஜஸ்ட் ஞாபகம் வைக்கிறதுக்கு மட்டும்தான்.